வணக்கம் மக்களே. ஏப்ரல் 21ஆம் தேதி வெளிவரக்கூடிய ஒரு படம் யாத்திசை. இந்த தலைப்பு, இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு அழகான படமாக இருக்கும். PS2 எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். உங்களை பற்றி முதல்ல சொல்லிட்டு வாங்க, எப்படி இது ஆரம்பிச்சிங்க? அதான், இது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஞானச்சிறகுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஞானச்சிறகு வந்து வெளிநாட்டு திரைப்பட விழாக்கள்லாம் அனுப்பும்போது அது பரவலாக ஒரு அந்த அங்கீகாரத்தை வந்து பெறுதுன்னு வச்சுப்போமே. அந்த காலகட்டத்தில் சில தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட எனக்கு தொடர்பு கிடைக்கிது. அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டை டெவலப் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து வழக்கமாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு யோசிக்கும் போது, நான் வரலாற்று பின்னணியில் ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை நான் உருவாக்கி இந்த தயாரிப்பு நிறுவனத்தை அணுகும் போது, அவங்க வந்து இது முதல்ல சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சாத்தியம்தான், எனக்கு வந்து ஒரு ஷெடியூல் வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி சொன்னேன். சரி, அவங்க வந்து நம்புனாங்க. இந்த கதை ஸ்கிரிப்டா எப்படி கொண்டுட்டு போனீங்க ஃபர்ஸ்ட், எதை பத்தி பேஸ் பண்ணி? இது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு காலகட்ட புனைவு தான். இது வரலாறு கிடையாது, இது வந்து புனைவு தான். ஆனால் அந்த வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளை வந்து ஆய்வு பண்ணி அந்த புனைவுக்குள்ளே வந்து திரைக்கடை வடிவத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது 7ஆம் நூற்றாண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய நிலப்பரப்பு வந்து பாண்டியர்கள் தான் ஆண்டிருக்காங்க. பல்லவர்கள் வந்து ஆளல, அவங்க வந்து கலை வடிவில் இலக்கியத்தில் அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்தாங்க. ஆனால் பாண்டியர்கள் தான் வந்து சோழ தேசம், கர்நாடகம் இந்த வரல் வந்து அவங்க தான், அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்போ பாண்டியர்களை பற்றி நான் பேசுகிற தேவை வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா சோழர்கள் பற்றி தான் தொடர்ந்து வருது, நாவல்களும் சரி எல்லாமே அனிமேஷன் மொதல் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பொன்னியின் செல்வனே திருப்பி ரீக்ரியேட் ஆகுது. இப்போ தமிழர்களை பொறுத்தவரை இன்னும் நிறையா இருக்குல்ல, மூவேந்தர்களை தாண்டி நிறைய தொல்குடிகள் இருக்குது, இனக்குழுக்கள் இருக்குது நிறைய. இது ரொம்ப பெரிய ஒரு யாத்திசை. அப்படின்னா யாத்திசைனா வந்து தெற்கு திசைன்னு பொருள், யானா தெற்குன்னு ஒரு பொருள் இருக்குது. யாத்திசைனா தெற்கு திசை, தெற்கு திசையில் வாழ்கிற மக்கள் குறித்தான வாழ்வியல் பதிவு தான் யாத்திசை. சூப்பர். இப்போ இந்த படத்தில் வந்து சொல்ல வந்த விஷயங்கள் என்ன? ஏன்னா அது பழைய நூற்றாண்டு கதை அப்படிங்கிறதுனால, நீங்கள் எதுவும் புனையப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால, எதை பற்றி மக்களோட தேவைகளா? ஏன்னா பஞ்சம் பசி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, இது வந்து கமர்ஷியல் படம் தாங்க, ஒரு ஆக்ஷன் பிளாக்கான ஒரு படம்னு வச்சுப்போம். இந்த கமர்ஷியல் படத்துக்கு நடுவில் என்னோட ஆர்ட் ஒன்று இருக்குல்ல, அது ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டு போயிடக்கூடாது, யூஸ்வலாக வந்துடக்கூடாது. அப்போது இதில் நிறையா வந்து ரிசர்ச்சஸ் பண்ணி ஆய்வு பண்ணி இதை அந்த காலம் ஒரு 7ஆம் நூற்றாண்டு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் மக்களுக்கு பார்க்கும்போது. இப்போ ஒரு குறிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தை மறு உருவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக என்ன இருக்கலாம்? ஒரு காஸ்டியூம் சொல்லலாம், அது இதுன்னு சொல்லலான்னு வச்சு, பண்பாட்டு நாகரிகம் அது இதுன்னு சொன்னா கூட அது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து மொழி தான் இருக்கு. ஒரு மொழியை மறு உருவாக்கம் பண்ணும்போது அதுதான் அந்த இலக்கியத்தோட ரெஃபரன்ஸ் சொல்ல. இப்போ 7ஆம் நூற்றாண்டுனா முதல் கேள்வியே வருது, அது எப்படி இருக்கும், அப்ப எப்படி பேசியிருப்பாங்க, அந்த கேள்வி தான் வருது. அந்த கேள்விக்கான பதில வந்து இலக்கியத்திலேருந்து நான் எடுத்துக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியம், காப்பி இலக்கியம் இவங்க இதெல்லாம் எடுத்து வார்த்தைகளை எடுத்து சொல்லாடலா சங்க இலக்கியமா மாத்துறதுக்கு வந்து திருமுருகன் காளிலிங்கம்னு ஒருத்தர் உதவி பண்ணார். அவரோட பங்குதான் இதுல பெரும்பான்மை சங்க இலக்கியத்துல, சங்க நடையில சொல்றேன். அவரோட உழைப்பு வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. என்ன ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும்? இல்ல, இந்த படத்தை உருவாக்குறதே, இந்த ஸ்கேல்ல இந்த பிரம்மாண்டத்தை காட்டுறதே வந்து ஒரு சேலஞ்சிங் தான். படிப்படியா இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி, மணிரத்னம் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்புகள் கொடுக்கறதும், யாத்திசை மாதிரி ஒரு சின்ன அவுட்புட் கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட போய் கொடுக்கறதுக்கும் நிறைய ஸ்கேல் டிஃப்ரெண்ட் இருக்கு, கதை டிஃப்ரெண்ட் இருக்கு, டோட்டலா டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நாங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நாங்கள் வந்து என்னைக்கும் பொன்னியின் செல்வனோட எங்களை ஒப்பிடலைங்க. அதுல இருந்து நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஏன்னா பொன்னியின் செல்வன்றது அது வேற ஒரு ஸ்கேல், அது வேற ஒரு தன்மை. அது யாத்திசையோட தன்மையே வேற. அவங்கள பார்த்து தான் நாங்கள் கத்துக்கிறோம்னு கூட வச்சுக்கலாமே. நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட நாங்கள் அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் அவங்கள பார்த்துட்டா எங்களால் வர முடியாது. எங்களோட தன்மையில், எங்களோட ஸ்கேலில் நாங்கள் இந்த கதைக்கு வந்து என்ன உண்மையாக கொடுக்க முடியுன்றதுல தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு நாங்கள் தான் போட்டி. இன்றைக்கி நான் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணேன்னா 6 மணி நேரம் நாளைக்கு ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னோட நிலைப்பாடு. ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறதும் ஒரு வரலாற்று படங்கள், இது கமர்ஷியல் படம் தான் கண்டிப்பாக.
ஆனால் அதில் வந்து ஒரு அதான் பக்கமாக இருக்கும். இது வந்து தப்பாக காட்டிடக்கூடாது. இப்பயே ஏகப்பட்ட கேள்வி வரலாம், விமர்சனங்கள் வரலாம், எல்லாத்துக்குமே முரண்பாடு இருக்கலாம். அடிப்படையில் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் ஆய்வாளர் கிடையாது, ஆய்வாளர்கள்கிட்டே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அப்போ நான் வந்து எது வந்து சரியாக இருக்கும்னு நான் யூகிச்சு என்னோடய தரவு அடிப்படையாக வச்சு தான் நான் வந்து உருவாக்குறேன். அந்த விதத்தில் வந்து நான் வந்து யாரையும் கொச்சையும் படுத்திடக்கூடாது, கஷ்டமும் படுத்திடக்கூடாது. அதே சமயத்தில் நான் எதையும் மிகையும் படுத்திடக்கூடாது. இந்த இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நான் பயணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மேம்போக்கான ஒரு படமாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பதிவை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பல்லவர்கால வாழ்க்கையை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வந்து புனையப்பட்ட கதை அப்படின்னாலும் இதில் எந்த தவறும் நடந்துடக்கூடாது, எந்த தவறான தகவலையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் இருந்திருக்கும். ஆமாம், இது வந்து கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை, கடைசி வரையில் ஃபாலோ பண்ணேன். எனக்கு எனக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன். என்னோட தரவுகள் அடிப்படையில் நான் பண்ணேன். எந்த ஒரு விதமும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதாவது டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்கும், ஸ்கிரிப்ட் வைஸில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. இது ஸ்கிரிப்ட் எவ்வளோ நாள் பண்ணீங்க சார்? இது இருக்குங்க, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை இருக்கும். ஏன்னா நிறைய டைலாக்ஸ் ரிசர்ச் ஒர்க்கே நிறைய இருக்குல்ல. ஸோ 21ஆம் தேதி யாத்திசை ரிலீஸ் ஆக போது நாங்களும் இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ஆர்வமோடு இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறது சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து யாத்திசை பாருங்கள். யாத்திசை வந்து ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறமா அதை பற்றி நிறையா பேச முடியும். முதல்ல ஒரு பதிவு ஆகணும், பதிவை தான் வந்து மேம்படுத்த முடியும். யாத்திசை வந்து பல பேரோட உழைப்பு, அதே மாதிரி அது வந்து அப்படி அதை கடந்து போயிட முடியாது. யாத்திசை வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும், யாத்திசை வந்து ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நான் யாத்திசையோடைய இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி. இதுக்கு ரெஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா இது பல்லவர்கள் காலத்து வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார் டைரக்டர். ஸோ மியூசிக் ரெஃபரன்ஸாக என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க? மியூசிக் எப்படி வந்திருக்கு? மியூசிக் வந்து நீங்கள் கேட்டு தான் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகம் பயன்படுத்தியிருக்கீங்க? இல்லை, நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு அந்த இது கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது அவர் வந்து ஸ்கிரிப்டு சொல்லும் போதே வந்து அவர் மைண்டில் ஒரு மியூசிக் வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு வைதிகி அமர்நாத். யாத்திசை மூவியில நான் தேவரடியார்களா நடிச்சிருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ராஜலட்சுமி. யாத்திசை மூவியில தேவரடியாரா நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். எத்தனை பேர் படத்துல தேவரடியார்கள் இருக்காங்க? எனக்கான வேற மாதிரியான டிசைன்ல இருக்கும், இவங்களுக்கான கேரக்டர் வந்து டோட்டலா வேற மாதிரியான டிசைன்ல இருக்கும். பட் ஸ்டில் வந்து நாங்க ரெண்டு பேரும் தோழிகள். தேவரடியர்கள் அப்படின்னா ராஜாக்களுக்கு இல்ல வந்து அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு இரவுகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதான் தேவரடியார்கள்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பங்கு என்ன இருந்தது? ஓகே, இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி 7வது நூற்றாண்டில் வந்து தேவரடியார்களாக இருக்கிறதா வந்து நம்ம யாத்திசை மூவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ 7வது நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது தேவரடியார்கள் எல்லாமே வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஹை ரெஸ்பெக்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம போயிட்டு அந்த காலத்தில் எதுவுமே நம்ம பார்க்கல. டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் எல்லாமே. ஸோ இந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணது எல்லாமே டைரக்டர் தான். எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு டைரக்டர் வந்து இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கான ஸ்டடியில் வந்து நான் என்ன எனக்கு கிடைச்ச தகவல் என்னவா இருந்தது அப்படின்னா வந்து தேவரடியார்கள்னால் வந்து கடவுளுக்கு இணையானவர்கள். அவங்க வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரெஸ்பெக்டோட தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு பெண் வந்து ரொம்ப ரொம்ப லைக் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருந்திருக்காங்க. நம்ம சொல்லணும்னா லைக் ஊர் மக்களுக்கெலாம் உதவிகள் செஞ்சுருக்காங்க நிறையா. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். யாத்திசை மூவியில் என்னோடய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை சுற்றி வந்து என்ன நடந்தாலும் அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெசண்ட்டில் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். நான் வந்து இமோஷ்னலாக வந்து இவங்க மேலே டிபெண்ட்டாக இருப்பேன், இவங்க என் மேலே டிபெண்ட். நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான். நீங்கள் கேட்ட கேள்வி ஆக்சுவலாக தேவரடியார்கள் அவங்க வந்து ராஜாக்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படிலாம் அது வந்து நாங்கள் பண்ண டைமுக்கும் அப்புறம் அவங்கள வந்து தேவதாசிகள் அப்படின்னு பேர் மாறப்பட்டது. தேவரடியார்கள் ஆரம்ப காலத்தில்
கடவுளுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க கோயில் திருப்பணி, ராஜலட்சுமி சொன்ன மாதிரி சோஷியல் ஒர்க், சமூக சேவைகள், நல்ல விதமாக முழுக்க முழுக்க வந்து கோவிலுக்காகவே கடவுளுக்காகவே இருக்கிறவங்கள தான் தேவரடியார்கள். உங்களோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் படத்தில்? ஸோ 7ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு ஒரு 200 இயர்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு மேலாடை கிடையாது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்தது. எங்களுக்கு காஸ்ட்யூம்ஸில் வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து ஆடை வந்து ஜூல்ரி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும், ஆபரணத்தை போட்டு நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீனிங் இஸ் தட் நாங்கள் வந்து டாப்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்றது. ஆனால் கண்ணுக்கு வந்து அழகாக ஆபரணத்தை போட்டு அழகாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போத்திய காலகட்டத்தில் நம்ம அப்படி காமிக்க முடியாது, நாங்கள் யாரும் அப்படி விரும்பவும் இல்லை. ஸோ அதை எவ்வளோ அழகாக எப்படி காமிக்க முடியும் அப்படின்னு யோசித்து, ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி மணிக்கலாலையும் அந்த மாதிரி ஆபரணத்தில் நாங்கள் அலங்கரிச்சுட்டு நாங்கள் இருப்போம். இப்போ ட்ரெய்லரெல்லாம் வந்த பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வாவ் நீ ராணி மாதிரி இருக்கே, சில பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க யூ லுக் லைக் அ காடஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி வந்து லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து தேவரடியார்களை பற்றி, தேவரடியார்கள் கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து இன்னும் வந்து ரணதீர பாண்டியன் அண்ட் வந்து எய்னன், ஸோ இவங்கெல்லாமும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இது எல்லாமே ஒரு 3 ஸ்கேலாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்கேலுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், சிஜி ஒர்க்கு, டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மூவியில். ஸோ வந்து இந்த மூவி போய் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்கே வந்து அந்த ஒரு வேற ஒரு உலகத்துக்கே வந்து, ஐ மீன் நம்மளோட பழைய உலகத்துக்கே வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அவசியம் 21st வந்து மூவி ரிலீஸ் ஆக போது எல்லாருமே போய் பார்க்கணும். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். எங்கள் மூவி ஏன் தியேட்டர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு விஷுவல் ட்ரீட் நம்பர் 1. அதை தாண்டி இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரம் மேக்கப், ஃப்ரம் வெப்பன்ஸ், இல்லைனா ஜுவல்லரி, இல்லைன்னா ட்ரெஸ்ஸு, இல்லைனா அவங்களோட நடைமுறை வாழ்க்கை எல்லாமே நாங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஐ மீன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சவுண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் போனால் தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ 21st April தியேட்டர்ஸில் யாத்திசை மூவி வருது. எல்லாருமே இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் ஹேவ் ஃபன்.